கருவாட்டு குழம்பு வாசனை மூக்க தொலைக்குதே. இந்த வாசனையை வச்சுக்கிட்டு இன்னைக்கு இந்த கஞ்சி கதையை முடிச்சிட வேண்டிதான். அப்படின்னு பாத்து நீ உரியற உறிஞ்சல பார்த்தா நான் உள்ள உரிய போட்டு இருக்கு. மெல்ல உரியா, பாட்டி வெளியூரா? ஆமா. எங்க மாடு வாங்க வந்தீரா? இல்ல, தச்சு வேலை. கருவாட்டு குழம்பு வடையெல்லாம் எப்படி இருந்துச்சு? பிரமாதம். திருப்தி தானே? பரம திருப்தி. ஆமா, நம்ம வீட்டு குழம்புல அப்படித்தான் இருக்கும். இந்தாங்க சட்டியை பிடிங்க. எதுக்கு? கருவாட்டு குழம்பு வாடா என் வீட்டுல இருந்து வருது, அத பிடிச்சுதானே சாப்பிட்டு. அதுக்கு தான் இந்த புள்ளை எடுப்பத்துருவாய். வாசனைக்கு காசா? என்ன அநியாயமா இருக்கு? என்ன அநியாயமா இருக்கு? இப்ப தேட்டருக்கு படம் பார்க்க போறீங்களா? அங்க கவர்ச்சி கண்ணியா நீயா கட்டி பிடிச்சி ஆடுற? இல்ல, கண்ணு பாக்குது, காது கேக்குது, காசு குடுத்துறீல? ஆமா, அதே மாதிரிதான் இது. நம்ம வீட்டு குழம்பு இந்த மூக்கு தானே உறிஞ்சு, அதுக்கு தான் 10 ரூபாய் எடு. இந்த வேலை நம்ம கிட்ட வேண்டாம். முடியாது, முடியாது, முடியாது பாய், முடியாது. அப்ப மூக்கு அடிச்சு குடுத்துறா. அடிச்சனா மூஞ்சி முதுகு பக்கம் போயிடுவோம். உருவிலையும் காணா, ஊர்ல அம்புட்ட வேலும் திரும்பிட்டாங்களா? நானே வணக்கம். பாய்யா, நாம எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஒரு 10 ரூபாய்க்கு பில் போடுங்க. 10 ரூபாய்க்கு பில்லா? எதுக்குயா? போடுங்க சொல்றேன். என்னடா இது? இதா பிடிங்க பணத்தை. ஆமா, என்ன அதெல்லாம் எதுக்கு இது? அண்ணே, நேத்து இந்த தெரு வழியா போகும்போது தெரியாம உங்க வீட்டு வாசப்படியா மிதிச்சிட்டேன், அதுக்கு கொடுத்துடணும்ல. இங்க வர்றா? யோ, நம்மளுக்கு ரொம்ப செட் ஆயிட்டா. நீ உன்னை மாதிரி ஒரு 4 பேர் இருந்தா நான் பாட்டுக்கு டெவலப் ஆகி போய்கிட்டே இருப்பேன். அண்ணே, எனக்கு ஒரு உதவி செய்யணும். என்ன? முக்கியமான விஷயம். கெட்ட நாட்டம். அண்ணே, நீங்க நான் வேற இல்ல, ரெண்டு பேரும் ஒண்ணுதான். என்னையா ஒண்ணுதான் நெத்திய கைய கட்டுற? அறிவில சொன்னே அதிர்கட்டும். அண்ணே, எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் டவுன்ல டாக்டருக்கு படிக்கிறான். சரி, அவன் ஆராய்ச்சி பண்றதுக்கு ஒரு எலும்பு கூடு வேணும், கிடைக்குமா? ஏயா, நான் என்ன வெட்டியான எலும்பு கூடு கொண்டாந்துறதுக்கு? அட, நீங்க ஒண்ணு சும்மா செய்ய வேணாண்ணே. 1000 ரூபாய் சம்பளமா தரேன். 1000 ரூபாயா? இந்தாங்க 500 ரூபாய் அட்வான்ஸ். என்னையா அது? 1000 ரூபாய்க்கு 500 ரூபாய் அட்வான்ஸா? கவலையே படாதயா, உயிரோட இருக்கனையாவது அடிச்சு கொண்டு எலும்பு கூடு கொண்டாந்து போதுமா? அதெல்லாம் வேண்டாம். எலும்பு கூடு இருக்கிற சமாதிய நான் காட்டுறேன், நோண்டி எடுத்து கொடுத்தா போதும். நோண்டி எடுத்து கொடுக்கணும், அவ்வளவுதானே? எல்லா கண்ட மாடியை டச் பண்ணிட்டான். இனிமே அவன் கதை கத்துலு, நாம எஸ்கே போயிடும். எலும்பு கூட தெரிஞ்சிருச்சு, 500 ரூபாய் கிடைச்சிருச்சு. வேலப்பா, ஏய் வேலப்பா, நம்மள தூண்ட சொல்லி இப்படி எங்க போனாவே? ஓஹோ, எலும்பு கூட பார்த்தா பயந்து ஓடிப்பிட்டா போல் இருக்கு. எல்லாமே நம்மள மாதிரி தைரியசாலியா இருந்துருவானா? அதுக்கெல்லாம் ஒரு பிறப்பு வேணும்டா. எப்படியோ நமக்கு ஒரு 500 ரூபாய் வருமானம் வந்துச்சு. இனிமேல் இந்த சனியம் பிடிச்ச இளவு நம்மளுக்கு இருக்கு. போய் தொலை, போ. நான் இறங்க மாட்டேன். என்ன எலும்பு கூடு பேசுது? யார் நீ? நான் விடா கண்டேன். விடா கண்டனா? உன்னை காண்றா பதில செத்தவன் சொன்னாவே? அவன் உன்னை ஏமாத்தி அங்கிட்டா மாட்டி விட்டுட்டான். 100 வருஷமா நிம்மதியா சமாதியில தூங்கிட்டு இருந்த என்ன தேவையில்லாம நோண்டி எழுப்பி விட்டுட்ட. என்ன நோண்டவனா? நான் நோண்டாம விட மாட்டேன். துட்டு விட. துட்டா? நான் கூட கண்டேன், எவனுக்கு தர மாட்டேன். நான் விடா கண்டேன், வாங்காம விட மாட்டேன். என்ன பண்ணுவ? உனக்கு முன்னாடி உன் வீட்டுல போய் உட்காந்துடுவ. என்னது, வீட்டுக்கே வருவியா? ஆமா, வீட்டுக்கு போய் வெளா வரியா பேசிக்கலாம். பயப்படாத, உன் கண்ணுக்கு தவிர வேற யாருக்கும் நான் தெரிய மாட்டேன். நான் பேசுறது கூட வேற யாருக்கும் கேட்காத. எல்லா இம்சையும் நானே அனுபவிக்கணுமா? சிரிக்காத. எங்க காணா போயிடுச்சு மூதவி? நம்மளுக்கு மேல வீடு போயிருச்சா? ஐயோ ஐயோ, வான் மாறி துள்ளி துள்ளி அஸ்திரப்பா. சக்திகள் உடம்புல எலும்ப தவிர வேற எந்த ஐட்டமும் கிடையாது. இது வீச்சாங்களை பார்த்து சொல்லி விடுதியா? எலும்பு பயல. எஸ் மை சைல்ட். ஆமா, வந்ததுல இருந்து வீச்சாங்களே பாத்துக்கிட்டு இருக்கே. யூ லைக் டான்ஸ்? எங்க பரம்பரைய டான்ஸ் பரம்பரை? ஜீன்ஸ் பட்ல ஆனது என்னோட கொள்ளும் பேர. அப்ப விட்டலாச்சாரியா படத்துல ஆனது உன் ஒல்லு பேர்னா? எஸ். ஆமா, உனக்கு ஆட தெரியுமா? வை நாட், I'm a king of the டப்பாங்குத்து. டப்பாங்குத்து பத்தி யார்கிட்ட பேசுற? ஏன் கிட்டியா?
நாங்க யார் தெரியுமில்ல? டப்பா குத்து, டமரா குத்து, தகர குத்து, கும்மா குத்து, கும்கும் குத்து, குதிரை குத்து, சாவு குத்துல இருந்து எல்லாம் கரைச்சு குடிச்சிட்டு வந்திருக்கோம்டா. குத்த பத்தி ஏங்கிட்ட பேசுற? போடா வெண்ண, போடா தொண்ணே. எலும்புக்கும் கதைக்கும் வித்தியாசம் கண்டேன் இதற்கு ஒரு வழியை. சாகும் போது ஸ்டைலோட செத்துருப்ப போல் இருக்கேன், அது அப்படியே ஃபாலோ பண்ணியா? ஏண்டா வெள்ள மண்டையா, செத்துமா உனக்கு சீர்ந்து கேக்குது? அப்படி என்னடா திங்கிங்க? நஞ்சல வேதனையா இருக்குதுப்பா. எத? என் கனவுல ரம்பா, சிம்ரான், மந்த்ரா எல்லாரும் வராங்கப்பா. அட பாவி, அவவே இவங்கெல்லாம் கனவுல வரமாட்டாங்களான்னு நீ என்ன சோகமா சொல்ற? கண்ணா வயசுல கல்பாதம்மா, மூணு பேரும் படுவையில் கட்டின்னு வராளுங்க. ஓஹோ, அந்த கவலை அவனுக்கு? விவரமான ஆள் தாண்டா. சரி, செமிக்கலன்னு சொன்ன வாழைப்பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன், முடிங்கிட்டு போய் முக்கு நக்கல. உனக்கு என்ன வாழைப்பழத்தை வாயில வை? எது வாயில வைக்கவா? போடா எடுபட்ட வயல, என் பொண்டாட்டிக்கு நான் ஊட்டி விட தெரியுமா உனக்கு? பல்லாங்குழி மாதிரி ஒரு வாயை வச்சுட்டு உனக்கு இப்படி ஒரு ஆசையா? சாப்பிட்டு முடிச்ச உடனே சமாதிக்கு போயிடணும், அதான் என்னுடைய வேண்டுகோள். செய்வியா? பழத்தை கொடுக்கற சாக்குல அல்வா கொடுக்கறியா? நீ பண்ட வாங்காம போ மாட்டேன், தெரிஞ்சுக்கோ. வில்லங்கமான விழாக்கண்டா இருக்கிய. ஐயோ, என் பொண்டாட்டி விட்டாலே பிள்ளையா வல்லையா, வேகமா இடத்த காலி பண்ணியா? டென்ஷன் ஆகாதே, அவ கண்ணுக்கெல்லாம் நான் தெரிய மாட்டேன். அம்மா, எங்க பொண்டாட்டி? அவளை வர பாக்கணுமா? இப்ப வருவா, முகத்தை மட்டும் பாரு. சரோஜா, வா 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 வா. என்னங்க பைய வச்சிட்டு தனியா நிக்கிறீங்க? உலகாதான் காத்துக்கிறேன். நீ போய் குடிச்சிட்டு சாப்பிட்டு ரெஸ்ட் எடு, நான் அந்த எலும்பு அனுப்பிச்சுட்டு வந்துடுறேன். என்னது எலும்பு அனுப்புறீங்களா? இல்ல இல்ல, எலும்பு வாங்க ஆள் அனுச்சுட்டு வந்துறேன்னு சொல்ல வந்தேன். உனக்கு சூப் வைக்கவனா? குரும்பு. எப்பா வல்லையா, நீ செஞ்ச காரியத்திலே ஒரு நல்ல காரியம் எதுடா? இதாண்டா என் பொண்டாட்டி கண்ணுக்கு தெரியாம என்ன பத்தியா சந்தோஷம். எப்பா, ஒரு மாதம் சென்று என் பொண்டாட்டி வந்திருக்காப்பா. ஒரு மாதம் சென்று வந்தா ஒரு மனுஷனுடைய ஃபீலிங் என்னன்னு உனக்கு தெரியும்ல? பணத்தை வேணாலும் வாங்கப்பா, இடத்த காலி பண்ற ஆசா. என்னால போக முடியாதே. இப்ப வந்தால உன் பொண்டாட்டி சரோஜா? ஆமா, அவத்தான் போன ஜென்மத்துல என் பொண்டாட்டி. உனக்கு பொண்டாட்டியா? ஆமா. நம்மள மாவாட்டி குத்தலாம். மாவாட்டி ரொம்ப நாள் ஆகுதுப்பா. அது வேற ஒண்ணும் இல்லடி, நீ என்னோட வலுவான ஆளாச்சா? வேகமா சுத்திட்டு விட்டுட்டு போயிருப்ப, அது சொச்சன சுத்து சுத்தி நின்னு போச்சு. சரி, நீ போய் அடுப்புல வேலை பாரு, நான் ஆட்டுறேன். போடா தைரியமா இருமா. வெள்ள உன்னோட பெரிய தொல்லடா, பாப்பா மாதிரி தாக்க வச்சிருக்கா பாவி பயல. என் பொண்டாடி நீ எப்படி மாவாட்டலாம்? அவ உனக்கு மட்டுமா பொண்டாட்டி? போன ஜென்மத்துல எனக்கும் அவ பொண்டாட்டி. 50-50 ஷேர். ஏண்டா போண்டாவா டீயா ஷேர் பண்ணிக்கிறதுக்கு? பொண்டாட்டிடா, நான் தெரியாம தான் கேக்குறேன். போன ஜென்மத்து கதையெல்லாம் சொல்றீங்கல, அத உண்மையிலே வச்சுக்குவோம். அதுக்கு என்ன ஆதாரம்? ஆதாரமா? சரோஜா உடம்புல மூணு மச்சம் இருக்குது. அது உனக்கு தெரியுமா? மச்சம் நம்பர் ஒன், கழுத்துக்கும் இடுப்புக்கும் நடுவுல, மத்திய பிரதேசத்துல.
ஆமா கரெக்ட். மச்சான் நம்பர் 2 இடுப்புக்கு மேல உத்தரப்பிரதேசத்துல. அட சண்டாளா, இதையும் கரெக்டா சொல்றியாப்பா. அப்புறம் என்ன சிரிப்பு சொல்லு. நம்பர் 3 இடுப்புக்கு கீழ. போதுடா ஐயா, இவ்வளவு புள்ளி விவரத்தோட கரெக்டா சொல்றியே, எனக்கு தெரியும். அப்பா போன ஜென்மத்துல அவளுக்கு புருஷனா இருந்தா நான் ஒத்துக்கிறேப்பா, ஆனா இந்த ஜென்மத்துல நானும் அவளும் சந்தோஷமா வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கோம். அந்த வாழ்க்கையில மண்ணல்லி போட்டு நாசமாக்கிறாரா ஐயா, தயவு பண்ணி போயிரு, அவன் காலத்தட்டு கும்பிடுறேன் போறேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்னது சரோஜா? ஒரே ஒரு முறை. ஒரே ஒரு முறை எனக்கு சமைச்சு போடணும், அத நான் சந்தோஷமா சாப்பிடணும். அப்பாடா என்னமோ நினைச்சு நெஞ்செல்லாம் பதறிடுச்சுடா. சாப்பாடு வேணா? ஆமா போட சொல்றேன், சாப்பிட்ட உடனே ஓடி போயிடணும். போறேன் போறேன். சிரிக்கா, உடம்புக்கு சேரா நினைக்கிறா, அதே திருப்பி சிரிக்கிறா. ஏய் எலும்பா, ஏதோ என் முண்டாடிக்கால சாப்பிடணும்னு ஆசைப்பட்ட, ஏற்பாடு பண்ணிட்டேன். வந்தமா தின்னமா கிளம்பணுமான்னு இருக்கணும். தின்னுபிட்டு இங்கேயே பட்டறை போகணும்னு ஆசைப்பட்ட, பல்லு தெரிச்சு போவோம். ஜாக்கிரதா. ஓகே ஓகே. சரோ கண்ணே, சாம்பார் எத்தனோடா? இது சரோவா? கொழுப்புதான். சரோஜா சாம்பார் எடுத்துட்டு வாடி. சாப்பிடியான்னு போட்டு வச்சேன். அந்த மூதவி கொஞ்சம் வடைய வை, திருண்டு தொலைட்ட. இருக்கட்டும் சகல, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன? பாடி ரொம்ப வீக்கா போச்சுப்பா, எனக்கு ஒரு வயாகரா மாத்திரை வாங்கி தெரியும். வயாகராமா? வயாகரா மாத்திரை சாப்பிடற அளவுக்கு இங்க என்ன வாழுது? இந்த வடையால அடிச்சு கொண்டே போடுவாமா. டேய் என்ன என்ன டச் பண்ண, உன்னை பத்தி ஜூனியர் விகடன்ல எழுதிருவேன். ஜூனியர் விகடன்லயா? என்னங்க அப்படி ஆரம்பிச்சீங்க? தானாப்பா கொஞ்சம் முதல் தேச்சு விடுங்க. வந்துட்டா கண்ணா, முதுகு மேல எனக்கு ஒரு கண்ணுக்கு தா. இது நம்மாலே வேணாண்டா கோபாலே, இது நம்மாலே வேணாண்டா கோபாலே. உங்க கை குச்சி மாதிரி குத்துது, முதல்ல நகத்தை வெட்டணும். அவ்வளவுப்படாத, வெட்டிடா செல்லா. என்னங்க கண்ட இடத்துல கைய வைக்கிறீங்க, பூச்சிமா இருக்கு அப்படிங்கற. சரி சரி, முதல் தேய்ச்சி விட்டது போதும். பிரா கொண்டு வர மறந்துட்டா, போய் எடுத்துட்டு வாங்க. பிராவா? பரவாயில்ல, கொண்டார கொண்டார. எப்ப பார்த்தாலும் ஐயோ ஐயோன்னு ஒரே அலறல் சத்தம். என்ன பிரா கொண்டு வர சொல்லி உங்ககிட்ட தானே சொன்னேன் நானு? பிரா அந்த இடத்துல பறந்து வருது. ஏண்டி பிரா, என்ன புறாவா பறந்து வர்றதுக்கு? எங்க அது? வேற ஒண்ணு இல்ல சரோஜா, நீ புறா கட்டியா? புறா இல்லைங்க பிரா. பிரா புறா கட்டியா? நான் அங்கிருந்து தூக்கி எரிஞ்சனா அது காத்துல பறந்து வந்து இங்க தொங்கிக்கிட்டு இருக்கு. பறந்து வந்தா அந்த இடத்துல தொங்குமா? அந்த இடத்துல எங்க தொங்குது? கம்பியில தாமா தொங்குது. அங்க பாரு, நீ பாக்கல கம்பி உனக்கு தெரியாது. நீ போய் சீக்கிரமா போட மாத்திக்க போ. அப்ப போடவே அந்த நாளுக்கு எழுச்சாப்ப துவைக்கிறதுக்கு போ. டேய் பிரா கண்டா, நீ ரொம்ப ஓவரா போறடா. உன்ன யாரா பிரா கொண்டு வர சொன்னா? என்ன சகல, முதுகு தேய்ச்சு விட்டா பிரா கொண்டு வந்து கொடுக்க கூடாதா? என்ன முதுகு வேற தேய்ச்சியா?
நீ விட்டா குடும்பத்துல பெரிய வெள்ளங்கத்தை உண்டாக்கிற போல் இருக்கு. அவ என் பொண்டாட்டிடா. Once upon a time அவ எனக்கு பொண்டாட்டி தான். லீகல் ரைட்ஸ் எனக்கும் இருக்குது சகல. ஆஹா, அடிக்கடி சகல சகலங்கிறா. லீகல் பாயிண்ட் வரை பேசலாம். நம்ம கேஸ் எந்த கூட்டு போனாலும் ஜெயிக்காத முடிக்கே இவன் அப்படியே வளர்ப்பாங்க. ராத்திரி தூங்கும் போது ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி தொலைச்சு கட்டிட வேண்டியதான். எலும்பு பயலே எலும்பு பயலே என்னை பாரடா, நான் வைக்க போற எலக்ட்ரிக் சாக்கில சாக போறடா, நீ சாக போறடா. தூக்கத்திலே சிரிப்பா, இருடி இரு, உடம்புல வயற சுத்தி கனெக்ஷனை கொடுத்து சுச்சிய போடுற, அப்படி எரிஞ்சு சாம்பலா போ. அட பாவி, சாம்பலா போவான் பார்த்தா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். உடம்புல இருக்க எலும்புல கரண்ட் பாஸ் ஆகாதுன்னு செக் பண்ணி பார்த்தப்பா. டேய், உன் பிளான் என்னன்னு எனக்கு தெரியாதா? இருந்தாலும் உன் மேல எனக்கு கோபம் இல்ல. நீ என்ன கொல்ல வந்ததுக்கு காரணம் சரோஜா மேல நீ வச்சிருக்க பாசம் தான் எனக்கு தெரியும். புரிஞ்சுக்கிட்டா சேர்த்தாப்பா? ஏதோ இந்த ஜென்மத்துல என் சரோஜாக்கு நீ நல்ல புருஷனா வந்துகிற, அத கெடுக்க நான் விரும்பல, அதனால நான் விட்டு குத்துறேன். ஐயா, நீ உண்மையிலேயே பெரிய தியாகியா? தியாகி உன் சமாதியில உனக்கு கோயிலே கட்டிருக்கிற ராசா, நீ போயிட்டு வா. காதல்ல தோல்வி விட்டு இந்த கால இப்ப போறேன். காதலிலே தோல்வியுற்ற காளையுருவன் கடந்த பின்னே அமைதி எங்கு பெறுவான், பாலம் கடந்த பின்னே அமைதி எங்கு பெறுவான். சாதனை, பெரும் சாதனை, பல்லால் கல்லை உடைத்து பல்லாவரத்தில் பெரும் சாதனை. என்ன வாயில பல்லு வச்சிருந்தானா, பல்லுக்கு பதில் உளி வச்சிருந்தானா? என்ன பாக்குற? ஓ, உசலம்பட்டிக்காரர, உங்க ஊர்ல எப்ப திருவிழா? அடுத்த வாரம் தான். வழக்கம் போல நம்ம கூத்து தானே? எதுக்கு கொலை விழுதவா? அப்பனே முருகா ஞான பண்டிதா, ஏயா நீ தானே அதிரடி பாகவதர்? ஆமாங்க. உன் கூத்துல தானே கொலை நடந்தது? ஏன் கூத்துலயா? அப்படி ஒண்ணு நடந்ததா தெரியலீங்களே. நீ ஒழுங்கு முறையா கேட்டா சொல்ல மாட்டேன் உன்ன. அப்பனே ஞான பண்டிதா முருகா. ஐயோ, அடிக்க போகும்போதே அப்பன் பேரை சொல்றானே. அப்பனே ஞான பண்டிதா முருகா. நீ கொலை பண்ணல? இல்லீங்க. அப்புறம் ஏன் பயப்படுற? நடந்தது சொல்லு, மத்தத நான் பாத்துக்கிறேன். எசமா, கொலை நடந்ததா சொல்றாங்களே, அப்ப நான் உள்ள பவுடர் பூசிட்டு இருந்தேங்க. அந்த உட்கார்ந்துருக்கான் பாருங்க எதிரொலி. அவன் தான் கருவா எனக்கு கவட்டையும் களிமண் உருண்டையும் செஞ்சு கொடுக்கறவன். அவனை புடிச்சு கேட்கற விதமா கேட்டா கக்கற விதமா கக்குவான். அப்படியா? யோ கான்ஸ்டபிள். எஸ் சார். நீங்க ரெண்டு பேரும் போய் அவனை இழுத்துட்டு வாங்க. மாமியார் வீட்டு கூட்டிட்டு போய் விருந்து வச்சீங்கன்னா விவரமா சொல்லுவான். கான்ஸ்டபிள், இவனை தூக்கி வண்டியில போடுங்க. சொப்பன வாழ்வில் மகிழ்ந்தேன் சுப்பிரமணிய சுவாமி. பால் இருக்குது, பழம் இருக்குது. எங்க போடா? போ.
என்ன கம்பவுண்டர், எப்போ நீங்க போஸ்ட்மேனா மாறினீங்க? எனக்கு ஏதாவது லெட்டர் வச்சிருக்கீங்களா? அது வந்து இது இப்பதான் ஆரம்பமா இல்ல ரொம்ப நாளா நடக்குதா? ஆரம்பங்க. இந்த விஷயத்தை அந்த பொண்ணவங்க அப்பா கிட்ட சொல்லிடுமா? ஐயோ வேண்டானே. என்ன ஜோப்பு லெட்டர் இருக்கிற மாதிரி இருக்கு, எப்படி ஊருக்குள்ள வீட்டுக்கு வீடு கொடுக்கற மாதிரி உத்தேசமா? அதனால நீங்க பணம் பணமா அப்படின்னா? அடடடா, அத நான் பார்த்ததே இல்லையே. எங்க எடு பாப்போம். அண்ணே அது ஏன் பணம்? நீ அடிச்ச, கவர்மெண்ட்ல அடிச்சது. இந்த பணம் ஏன் ஜோப்பு இருக்கிற வரைக்கும் இந்த லெட்டர் விஷயம் ஒரு குஞ்சு கூட தெரியாது. இது உன் ஜோப்புக்கு வந்துட்டா ஊர் பூரா பரவிடும். நமக்கு எப்படி வசதி? சும்மா வச்சுக்க, நான் வர்றேன். அட வச்சுக்கப்பா, அட வலிய விடுங்க, அட வச்சுக்க, அட வச்சுக்க. ஊர்ல கூத்து நடக்குதோ இல்லையோ, இந்த மாதிரி நாலு பேர் இருந்துட்டா என் பொழப்பே நடத்திடலாம். கண்ணே கூசுதப்பா, என் நிலைமை விட இந்த நோட்டு நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. என் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய ஓட்டைய பார்த்ததே இல்லை. இதை மூணு வேளைக்கு சாப்பிடு. இதை சாப்பிட்டு சாப்பிடலாமா இல்ல சாப்பிட்டு இதை சாப்பிடலாமா? சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிடு. ஏய் போயா அடுத்தால். ஏய் வாங்க, நான் ஒருத்தங்க உட்காந்துருக்கேன்ல, எனக்கு முன்னாடி போறியே? ஆமா சொல்லிக்கலாம். எப்படி ரூபாய்க்கு 10 விக்கிறதா சொன்னாங்க, வாங்கிட்டு போலான்னு வந்தேன். கூத்து நடக்காதும் போதே இவ்வளவு திமரா பேசிடியே, வாரத்துக்கு 4 கூத்து நடந்துட்டா? உங்களை மாதிரி தாடி வச்சுட்டு அலைவாங்களா? வந்த ஜோரிய பாரியா? இந்தமா உனக்கு முன்னால வந்து உட்காந்துருக்கும்ல? இல்லைங்க, கையில அடிபட்டுடுச்சு. ஐயோ ரத்தம் ரத்தம். ஆமா ரத்தம். போமா. இந்தமா இந்த ரத்தம் எப்படி வந்துச்சு? தோசை சுடும் போது. தோசை சுடும் போது வந்துச்சாமல்ல? அது என்ன தோசைக்கல்லா இல்ல அருவாக்கல்லா? நான் நினைக்கிறேன் ஆட்டுக்கல்லா இருக்கும். இல்ல பூட்டுக்கல். போயா. டேய் என்னாச்சு? எப்படி அடிபட்டது? ஏய் என்ன இதெல்லாம்? உங்களை பார்க்கணுங்கிறதுக்காக தான் இந்த நாடகம் ஆடினேன். பார்க்கணும் பேசணும்னு ஆசை இருந்தா மட்டும் போதுமா? எப்ப சந்திக்கணும், எங்க சந்திக்கணும்னு விவரம் எழுத வேண்டாமா? ஏன் பெரியவர இவ்வளவு நேரமா கம்பவுண்டர் மறந்த தடவுறா? கட்டாயா கட்டுற யானைக்காலு கட்டுற மாதிரி உள்ள வரும்போது அந்த கையில காயம், வெளியில போகும்போது இந்த கையில கட்டு, வீட்டுக்கு போகும்போது எதுல கட்ட போற? நடிக்கணும்னு ஆசை இருக்கு, அதை கொஞ்சம் நல்லா தான் பண்ணுங்களேம்மா. அண்ணே இங்க நடந்ததெல்லாம் சத்தியமா யாருகிட்டையும் சொல்ல மாட்டேன். ஆனா எனக்கு நீ ஒரே ஒரு உதவி செய்யணும். சொல்லுங்க, காத்துட்டு இருக்கேன். தயவு செஞ்சு நீ கொடுத்த 10 ரூபாயை நீயே எடுத்துக்க. என்ன தைரியத்துலடா இதையெல்லாம் பாக்கெட்ல வச்சுட்டு அலையிறீங்க? இதை வச்சு என்ன செய்ய முடியும்? நீயே வச்சுக்க. அண்ணே ஒன்னந்தை சம்பளம் வாங்க உடனே. பாதி எனக்கு கொடுத்துட்றேன். பாதியா? ஒரு நியாய தர்மமா கேளுங்க. நீ ஒரு நியாய தர்மத்தோட பேசணும். எனக்கு வேலை வெட்டி இருந்தா இந்த 10 ரூபாயை நான் உங்ககிட்ட கை நீட்டி கேப்பனா? அதுக்கு நாள் தான் கிடைச்சனா? ஆமா, இந்த ஊர்ல ஒரே ஆஸ்பத்திரி இருக்கு, நீ ஒரே கம்பவுண்டர் இருக்க, ஒரு தடவை தான் லவ் பண்ணுவேன், அதுவும் இந்த மாதிரி பொண்ணெல்லாம் உனக்கு கிடைக்குமா? நல்லா யோசனை பண்ணி பாரு. ஒன்னாம் தேதி சம்பளம் வாங்கி பாதி என்கிட்ட கொடுத்துற. நீ கொடுக்க முடியும், நீ கொடுக்கற, நீ கொடுக்கற. இந்த குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதே என்னையா மாட்டி விட்டு பாட்டு பாடுற? எனக்கு ஒரு நேரம் ஒரு மச்சி, அப்ப நான் உன்ன மாட்டி விடுறேன். தம்பி உள்ளூர் தானே? ஆமா. நான் வெளியூர் பண்ணையாரு. அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. என் பொண்ணுக்கு கல்யாணம் பேசி முடிச்சாச்சு, அதுக்குள்ள அதுக்கு திடீர்னு பேய் பிடிச்சு போச்சு. இந்த ஊர்ல நல்ல மந்திரவாதி இருக்காங்கல்ல? மந்திரவாதியா? தம்பி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை, நல்ல உருப்படியான ஆளா இருக்கணும். இருக்காரு, ஆனா வரமாட்டாரே. ஏன்? சாமானத்துல தான் ஒரு மந்திரவாதின்னு ஒத்துக்க மாட்டாரு. அதுக்கு நான் என்ன செய்யணும்? இவங்க ரெண்டு பேரும் எதுக்கு வச்சிருக்கீங்க? இவங்களை விட்டு 4 சாத்துங்க ஒத்துக்குருவாரு. ஆமா, அவர் எங்க இருக்கிறாரு?
அதோ வேப்பங்குச்சியை வச்சுக்கிட்டு பேய்களோட பேசிக்கிட்டு இருக்காரு பாத்தீங்களா? அவர் தான். அவரே தானா? ரொம்ப நன்றி தம்பி. வாங்கடா பிள்ளையாரப்பா, நீ தான் பெரிய மனசு வைக்கணும். நான் ஒரு நல்ல தொழிலாளிங்கிறது உனக்கே தெரியும். அது எங்களுக்கும் தெரியும். என்ன பிள்ளையார் அங்க கும்பிட்டா இங்க வந்து நிக்குது? நான் பிள்ளையார் இல்ல, பண்ணையார். ரெண்டு ஒண்ணுதான், அதுக்கு துதிக்கை இருக்கு, உங்களுக்கு இல்ல, அவ்வளவுதான். நான் வெளியூரு ஒரு தொழில் விஷயமா வந்திருக்கிறேன். எந்த ஊரா இருந்தா என்னங்க, நமக்கு வேண்டியது தொழில் தானே? இந்த ஆளு இவ்வளவு சீக்கிரமா ஒத்துக்குவான்னு நான் நினைக்கவே இல்லை. சரி புறப்படுங்க, இப்பவா. சரி சரி, தேதியை சொல்லி அட்வான்ஸ் கொடுத்துருப்போங்க, நாங்க வந்து சேர்ந்துறோம். நீங்க வர வரைக்கும் அந்த பேயோட தொந்தரவை எங்களால தாங்க முடியாது. பேயா? அதுக்கு நான் வந்து என்னங்க பண்றது? உங்க ஊர்ல கூத்தாடுறதுக்கு என்ன கூப்பிட வந்திருக்கீங்கன்னு நினைச்சேன். கூத்தா? என்ன விளையாடுறீங்களா? நீங்க பெரிய மந்திரவாதி தானே? மந்திரவாதியா? காஞ்சி காமாட்சி, காஞ்சி விசாலாட்சி, மதுரை மீனாட்சி, இது என்னமா புது சோதனையா இருக்கு? அம்மங்கிட்ட உத்தரவு கேட்கிறார் போல. சரி வாங்க போலாம். எங்கயா போறது? யோ, நான் மந்திரவாதி இல்ல, போங்கயா. ஐயா நீங்க அப்படி சொல்லக்கூடாது, தயவு செய்து வரணும். யோ, வயிற்றுல கிளப்பாதீங்கய்யா, ஆளுகளையும் தடிகளையும் பாருங்க, போங்கடா. யோ, நீ வர முடியுமா? முடியாதா? வர முடியாதுடா. ஏய் டெண்டா, கிட்ட வரடா. ஐயோ அம்மா, அடிக்க அப்பா, அடிக்க அப்பா, அடிக்க அடிக்க அடிக்க. அப்போ நீ மந்திரவாதி தானே? ஆமா ஆமா, நான் மந்திரவாதி தான். அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான். ஓட்டிட்டு வாங்கடா. ஓட்டிட்டு வர்றதுக்கு நான் என்ன ஆடா மாடா? ஏய் ஓட்டுங்கடா. ஏய் தாடி தள்ளாத. ராஜயோகமே பாராய், ராஜயோகமே பாராய், வாழ்வினிலே ஒரு நாள் அதே திருநாள். தம்பி, நீ செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி. இதெல்லாம் சின்ன உதவி தானங்க, பார்த்து ஓட்டிட்டு போங்க. போ போ. எங்க வெண்ண பண்ண, நான் மந்திரவாதின்னு உங்களுக்கு யாருங்க சொன்னது? அந்த வண்டி மேல உட்கார்ந்து பாடிக்கிட்டு இருந்தானே அந்த தம்பி தான் சொன்னான். அவன் தான் என் சிஷ்யன். அப்படியா? ஏங்க, அவனை கூப்பிடாம என்ன கூட்டிட்டு வந்தா நான் எப்படிங்க மந்திரம் பண்ண முடியும்? கையும் ஓடாது, காலும் ஓடாது. அதுக்கு நான் என்னங்க செய்யறது? நீங்க போய் சிஷ்யா வான்னு கூப்பிடுங்க. அவன் சாமானியத்துல ஒத்துக்க மாட்டான். காலில் மூணு எத்து எத்துங்க, மூணாவது எத்துல தான் ஒத்துக்குவான். அப்ப அவனை எட்டியே கூட்டிட்டு வந்துடுறேன். ஏ மீச, ஆளை விட்டுடாத, தாடி பின்னாலவா. முட்டை முன்னால போ. என்ன, அந்த ஆளு மறுபடியும் இடக்கு பண்றானா? அதெல்லாம் இல்ல, ஒத்துக்கிட்டாரு. நீங்க மறுபடியும்? நானா? நான் எதுக்கு? நீங்க தான் அந்த ஆளோட சிஷியனாம். இல்ல யோ, சிஷியன் உள்ள கொஞ்சம் இல்ல போயா? இப்படி எல்லாம் கூப்பிட்டா நீ வரமாட்டேன்னு அவரு சொன்னாரு. மூணு எட்டு எட்டுனாத்தான் நீ வருவே. நீ எத்தனாலும் சரி குத்தினாலும் சரி, நான் அந்த சிஷியன் இல்ல, போகையா. ம், சரியா வரமாட்டானுங்களே. ஏய் மூணு எட்டு எட்டு. ஐயோ சரிப்பல்ல முடியலையா? வந்து இல்லையா? இருங்கய்யா. ஐயா ஐயோ, அந்த ஆள் சிஷியன் தான், அந்த ஆள் சிஷியன் தான். ம், கரெக்ட். அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான்னு தெரியாமலா சொல்லியிருக்கான்? இவனை ஓட்டிட்டு வாடா. இருங்கய்யா, செருப்படுத்துக்கிறேன். ஐயா மூணு எட்டுலயே வந்துட்டானா? எனக்கு ஒரே ஒரு பொண்டாட்டி, அவளுக்கு ஒரே ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு ஒரே ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு ஆசைப்பட்டேன். அதுக்குள்ள அவளுக்கு பேய் பிடிச்சி போச்சு. ஆனா மந்திரவாதி, என் பொண்ணு இருக்குதே சும்மா கிளி மாதிரி. கிளி மாதிரின்னா மூக்கு வளைஞ்சு நேரம் பச்சையாவும் இருக்குமா? அது ஒண்ணும் இல்ல, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. எங்க குருவோட காத்து பட்டாலே போதும், காத்து கருப்பு எதுக்கு ஆண்டாது இல்ல குருவே? ஆமாண்டா, பேசுடா, உன் ஆசை தீர பேசு. மந்திரவாதி, நீங்க அந்த பேய ஓட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆல மரம், ஒரு அரச மரம், ஒரு தென்ன மரம், ஒரு பனை மரம், ஒரு பொதிய மரம், ஒரு மூங்கில் மரம், எல்லாமே உங்க பேருக்கு எழுதி வச்சிருந்தேன். இதெல்லாம் நீ என்ன எழுதி வைக்கிறது? ரோட்டு மேலேயே இருக்கு, நாங்க எடுத்துக்க மாட்டோமா? நீங்களா எடுத்துக்கிட்டா ஐவிஎஸ்காரன் முடிச்சுட்டு போயிடுவான். பின்னதுக்கு எங்களுக்கு எழுதி வைக்கிறேன்னு என்ன கிண்டலா? சரி, கிளி எங்க இருக்கு? கூண்டுக்குள்ள இருக்கேன். கூண்டுக்குள்ளயா? கூண்டு கூண்டு. என் பொண்ணு கேக்குறீங்களா? கிளி கிளி உள்ளே இருக்குது.
போய் பாருங்க ஐயா. பார்த்து வந்துடுறேன். குருவே, உங்க குலதெய்வத்தெல்லாம் வேண்டிக்கிட்டு வலது காலை எடுத்து வச்சு உள்ள போங்க. கிளினா கிளி பச்சை கிளி. அடடா என்ன அழகா இருக்கு, பேயா புடிச்சிருக்கு. முன்னாடியே பாத்துருந்தா உன்னை நான் புடிச்சிருப்பேன். யாருடா நீ? யாருடாவா, மரியாதை குறையிற மாதிரி இருக்கு. நான் தான் மந்திரவாதி. மந்திரவாதியாடா உன்னை நான் என்ன பண்ணுவேன் பாரு. ஓட்டவா வந்திருக்கேன். என்ன வண்டி ஓட்டவா வந்திருக்கேன். என்ன பேய்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? கண்டுபிடிச்சிட்டேன். என்ன பேய்? அது ஒரு வகையான பேய். சரி கட்டிடுங்க. சரி கட்டுறேன். எங்க குரு சரி கட்டலன்னா வேற யார் சரி கட்டுவா? சரி கட்டுறேன்டா. என்ன பொருள் வேணும்னு சொல்லிட்டீங்கன்னா அடுத்த பூஜை ஆரம்பிச்சிடலாம். அடுத்த பூஜையா? அது வேற இருக்கா? ஆரம்பிக்கிற மண்ணாங்கட்டி, தெருப்புழுதி, பழைய செருப்பு, சாணியை ஒரு குண்டான்ல கரைச்சி அதுல பிஞ்ச விளக்கு மாத்த ஒன்ன போட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டு வண்டி மைய, மண்டை ஓடு, இதெல்லாம் பூஜை கொண்டு வாங்க. அதெல்லாம் சீக்கிரம் போய் எடுத்து வாங்க. அதெல்லாம் அவங்க கொண்டு வருவாங்க. நீ போய் நரமுடி நாள் கொண்டு வா. அது அவர் தலையில இருக்க. அவர் தலையில இருக்கிறத புடுங்க முடியாது. வேணா வலிச்சு நாய் முடியல நரமுடி நாள் கொண்டு வா. நாய் முடியா? அதுல நரமுடியா? பின்ன குற முடியா? நாய் கடிக்குமே. நான் சொல்லி கொடுத்த மந்திரத்தை சொல்லு, கடிக்காது. மந்திரமா? வாடங்க. ஏய், என்ன என்ன இழிச்ச வாயன்னு நினைச்சிட்டியா? என்ன வம்புல மாட்டி விட்டல்ல, இப்ப போ. நாய் கடிக்கு, தொப்புல சுத்தி 18 ஊசி. சாதாரண மனுஷனுக்கு 9 ஊசி தான். நீ நாய் மாதிரியே இருக்கனால உனக்கு 18 ஊசி. 18 மந்திரத்தை சொல்லு போ. என்னடா யோசிக்கிற? அது ஒண்ணும் இல்ல, இந்த கொண்டு வந்துறேன். இருடா, விட்டா ஓடி போயிருவான். கூடவே ஒரு ஆள் அனுப்புங்க. நாயை காட்டுங்க. புடுங்குற வரைக்கும் அங்கேயே இருங்க. சரி, இங்க பாருங்க. அது வந்தா தான் பூஜையே நடக்கும். அவ்வளவு சீக்கிரம் கொண்டு வரணும். சரி போங்க. வின விதச்சவன் வினையத்தான் இருக்கணும். மந்திரவாதி விஸ்டா பால் கொண்டு வரட்டுமா? கொண்டு வாடா. யோ, நாய் இங்க இருக்குதுயா? ஓ, இந்த ஊர்ல இதான் நாயா? நான் பார்த்ததே இல்ல. போய் புடுங்க நாய் கிட்ட. ஐயம்மா, உப்புல சுத்தி 18 ஊசி. எங்க வர? போய் புடுங்கய்யா. இது மந்திரத்தை கட்டுப்படாத நாயி. நான் இதுல புடிங்கிறேன். எப்படி இருக்கு நாயே? அது குட்டி நாயி. இதுல போய் புடுங்கயா நீ. இல்லங்க, எங்க ஊர்ல இதான் நாயே. போய் புடுங்கயாண்ணா. ஐயோ, அப்பன். அம்மா தாயே, இப்பவும் பானை எடுத்து மேல எரிஞ்சிடாத. வேணா கையில கொடுத்துட்டு சந்தையில கொண்டு போய் வித்துறேன். என்ன மன்னிச்சிடுங்க, என்ன ஒண்ணும் செஞ்சிடாதீங்க. உண்மையாவே எனக்கு பேய் பிடிக்கல. பேய் உனக்கு பிடிக்கலையா? எங்க அப்பா என்ன வயசான மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க பார்த்தாரு. அவருக்கும் வயசாயிடுச்சா? அதனாலதான் பேய் பிடிச்ச மாதிரி நடிச்ச. நிஜமா தான் சொல்றியா? சத்தியமா சொல்றேன். நீங்க ரெண்டு பேரும் அங்க பேசிட்டு இருந்தது நான் கேட்டேன். நானும் மந்திரவாதி இல்ல, மந்திரவாதி மாதிரி நடிச்ச. நடிச்சீங்களா? பின்ன ஒப்ப உதைக்கிற உதைக்கு நடிக்காம இருந்தா விடுவானா? சரி, அடுத்து என்ன செய்யறதா உத்தேசம்? சிரிச்சிட்டா, நம்ம கிட்ட சிக்கிட்டா. பச்சை கிளி முத்து சரம் முல்லை கொடி யாழே. பச்சை கிளி, நீங்களே ஒரு வழி சொல்லுங்க. வழியா? இந்த வழியா வெளியே போயிடலாமா? சே, பகல்ல உங்களுக்கு ரொம்ப தான் தைரியம். அப்ப ராத்திரில போயிடலாங்கிறியா? உங்க இஷ்டம். அப்ப சரி, சட்டு புட்டு நகை நட்டு காசு மரத்தில் செட்டப்பா வையே, ராத்திரில கம்பெனி இட்டுடுவோம். ஏய், எதுக்கு இங்க இருந்து ஓடுன? இல்லையே, சத்தியமா இங்க தான் நின்னியா? சத்தியமா குருவே, நான் இங்க தான் நின்னேன். பேய் பெருங்கோளார் பண்ணிருச்சோ? பெருங்கோளாரு? என்ன குருவே, சவுரி முடி எடுத்துட்டு வந்துவீங்க? அடிச்சி, அது கணக்கு இது 4 முடி நடுமண்டையில புடுங்கிறது. இத கொடுங்க, நான் அடிச்சிட்டு வரேன். ஓ, மண்டையில இருக்கிறத புடுங்கடி. பேய் முடி ஏடா. ஏய் காளி, இங்க இருக்கு. காளி, நீ வாடி. நான் சிரிக்கல. பாகவதரே,
நான் தான் உங்க பரம ரசிகன். ஹரிச்சந்திர மயானகண்டத்துல சிரிப்பீங்களே ஒரு சிரிப்பு, அதுல சத்தமன் தான் இப்ப ஆவியா வந்திருக்கீங்க. சத்தமே வரல, பேய் ஆத்தங்கரை காத்துக்கிட்டு இருக்கா, நான் போய் ஓட்டுறேன். நீயா எங்கேயா இன்னும் அவர் காணோம்? உங்களை என்ன கூட்டிட்டு போக சொன்னாரு, அவர் பின்னாடி வராறா. அப்படியா? நகரத்துலாம் பத்திரமா அள்ளிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு அவர் கேட்க சொன்னாரு. எல்லா பத்திரமா இதுக்குள்ள எடுத்து வச்சிருக்கேன். அப்ப போலாமா? கொண்டாங்க. உங்களுக்கு எனக்கு தான் ரொம்ப பொருத்தம். என்னையா சொல்ற? நீங்களும் ஊதா நானும் ஊதா. வாங்க. ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு. ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு. என்ன பண்ற? பாத்தா தெரியல, தம்பி என்ற என்ன வளைச்சுறா? என்ன என்னன்னே நியாயம்? நான் என்ன கொலையா பண்ணிட்டேன்? சட்டம் சொல்லுது பொண்ணை கடத்திட்டேன்னு, நான் சொல்றேன் கூட்டிட்டு போனேன்னு. பொண்ணை விட்டுற சொன்னீங்க, விட்டுட்டேன். என்னையும் விட்டுற வேண்டியதானே? என்னன்னே நியாயம், என்னன்னே நீதி? என்ன இப்படி பூட்டி வச்சிருக்கீங்க? யோ, உன்னை பாக்குறதுக்கு யாரோ வந்திருக்காங்க. அதுக்குள்ள நம்ம செய்தி காட்டுத்தீவு போல பரவிச்சு இருக்கு. சரி சரி, வர சொல்லு. வாங்கண்ணே வாங்க. நான் அதுக்குள்ள வரமாட்டேன். என்ன ஜாமீன் எடுத்து தானே வந்தீங்க? இல்லடா, எனக்கும் தெரியாம எவனாவது ஜாமீன் எடுத்தா இவனை விடாதீங்கன்னு சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அநியாயம், அக்கிரமம். எது? நான் கட்ட வண்டி பொண்ணை நீ கட்டிக்கிட்டீங்க. ஜெயிலு பார்க்க மாட்டேன், வாயிலே குத்துவேன். நல்லா யோசனை பண்ணி பாரு. உன் கலரு, உன் மூக்கு, உன் ஒசரம், உன் பல்லு இதுக்கு மேட்ச் ஆகுமா? நீ அமாவாசை மாதிரி இருக்கிற, இவ பௌர்ணமி மாதிரி இருக்கா, எப்படிரா? அண்ணே, அண்ணன் முட்டாட்டி அண்ணி, ரெண்டு பேரும் எங்க கிளம்பிட்டீங்க? தேனிலவுக்காக ஊட்டிக்கு போறோம். அங்க குளிருமே. அத கூட கூட்டிட்டு போறேன். இந்த ரெண்டு பேர்ல ஒண்ணு தொடு. எதுக்குண்ணே தொடரா? இதுதான் கண்டிப்பா ஏழு வருஷம். இத தொட்டா தூக்கு. அண்ணே, நான் ஏகப்பட்ட ரூபாய் புதைச்சு வச்சிருக்கேன், அந்த ரகசியமா சொல்லணும். உங்க காதை கொடுங்க. ஏண்டா கழுதுவாயா? அதுக்கு எவனாவது ஏமாந்த விருப்பம் பாரு. காதை கொடுத்தா நீ கடிச்சு போடுவேன். நான் உனக்கு முன்னால பிறந்தவன். வத்துமா? வாய பாரு, வாய பாரு, வாய. என்ன அதிரடி பாகவதர, ஆரம்பிக்கலாமா? அருமுனியம் தபேலாவுக்காக மதுரைக்கு ஆள் அனுப்பியிருக்கேன், வந்த உடனே ஆரம்பிச்சிடறேன். கடைசி பஸ்ஸே வந்துட்டு போயிருச்சு, இன்னும் ஆள் வரல. ஒவ்வொரு கூத்துலையும் கடைசி நேரத்துல இப்படித்தான் காலை வாடுறான். அவன் வரட்டும், இன்னைக்கு கணக்க தீத்துறேன். கூத்து கூத்துன்னு அலையிறது, கொஞ்சம் சான்ஸ் கொடுத்தா நம்மளே அலைய விடுறது. யாரடா சொன்ன? உங்களை சொல்லல. அண்ணே, அதோ வராம பாரு. எங்க? அதோ எங்க? ஐயோ அதிரடி பாகவதர, இந்த எதிரொலி இல்லாம நீ கூத்து நடத்துறியா? எங்க நடத்து பார்க்கலாம். ஏய், இது உனக்கே நியாயமா இருக்கடா? நாம செய்யற தொழில கொஞ்சம் பயபக்தி வேணும்டா. அது நிறைய இருக்கிறதுனாலதான் கொஞ்சமா போட்டு வந்திருக்கேன். எங்கடா அருமுனிய தபேலா? அருமுனியத்தை சாராய கடையில வச்சிட்டேன், தபேலாவை சாராய கடையில வச்சிட்டேன். ஏய், இரு இரு, கூத்து முடிட்டு உன நான் அப்புறமா பேசிக்கிறேன். கண்டிட்டுக்கற இங்க வாங்க. போச்சுக்காம போய் சாராய கடையில மீட்டு வந்துருங்க. இங்க இல்ல, மதுரையில வச்சிட்டேன். எங்க? மதுரையில. யோ இவாயா, இந்த ஊர்ல அருமுனிய தபால் ஏதாவது கிடைக்குமா? இந்த ஊர்ல ஏதுங்க, உரிமை வேணாம், தாரதப்பட்டுதான் கிடைக்கும். அதெல்லாம் உன் கடைசி ஊர்வலத்துல வச்சுக்க. நாடகத்துக்கு வாசிக்க மாதிரி கிடைக்குமா? ஒண்ணுமே கிடைக்காதுங்க. ஐயோ, நல்ல தொழிலாளிக்கு எந்த வாத்தியமா இருந்தா? வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். என்ன கண்ணா சொன்ன? வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். குடும்ப விஷயமா பேசிட்டு போலாம்னு வந்திருக்கிறோம். அண்ணன் சந்தைக்கு போயிருக்காரு. இது நம்ம குடும்ப விஷயம், இதுல உங்க அண்ணன் தேவையில்லை. இல்லடா, நீ எங்க வீட்டுக்கு வரப்போறவ, எங்களை பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்னு அண்ணன் நினைக்கிறாரு. நாங்க அஞ்சு பேரும் அஞ்சு விரல் மாதிரி, எங்களுக்குள்ள பிரிவினையே கிடையாது. அப்படி வளர்த்திருக்கா எங்க ஆத்தா. உங்கறதுலயும் சரி, உடுக்கறதுலயும் சரி, நாங்க ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, கண்ணுக்குள்ள கண்ணா இருந்துகிட்டு இருக்கோம். சின்னமணிக்கு இன்னும் புரியலைன்னு நினைக்கிறேன். என்ன புரியலன்னா அப்ப புறப்பட்டுருவோம் சார். அந்த வாழைப்பழத்தை எடுமா. ஆ,
இப்ப நீ இந்த பழ மாதிரி நாங்க என்ன நினைக்கிறோம்னா சினிமாவுக்கு சுற்று வேசனுக்கு தான் பாட்டு போடுவாங்க. ஆனா இன்னைக்கு எங்க நிலைமை சுற்று வேசனே பாட்டா மாறி போச்சு. என்னடா ஆமண்ணே உலக சுத்துதாடா. ஏன் கூட்டத்துக்கு முன்னாடி அடிக்கிறீங்க? புல்லா போட்டுட்டு வந்தா உலக சுத்தாதாடா. வாய மூடா கழுத வாயா. பெரிய பூகோள ஆராய்ச்சியாளரே உண்மையை கண்டு